ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய அனைத்து கடன்களும் தீர நம்மை மாபெரும் குபேரனாக மாற்றக்கூடிய அபூர்வ நேரத்தை மைத்ரேய முகூர்த்தம் என கூறுவர். உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் அவரவர் கர்ம வினைகளை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறோம். இதிலிருந்து மீள்வதற்கு வழிமுறைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நமது முன்னோர்களாகிய பித்ருக்கள் இங்கே வசிக்கும் பொழுது அவர்கள் செய்த கர்ம வினைகளில் எட்டில் ஒரு பங்கை மட்டும்தான் நாம் அனுபவிக்கிறோம். மீதி அனைத்தும் நமது கடந்த ஐந்து முற்பிறவிகளில் செய்தவையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடன், நோய், எதிரி அல்லது துயரங்கள், மன உளைச்சல் என்று அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடன் என்பது கர்ம வினையே. இந்த காலத்தில் கடன் இல்லாத மனிதரே இல்லை எனலாம். கொஞ்சம் கொஞ்சம் என்று ஆரம்பிக்கும் இந்த பழக்கம் கடைசியில் ஒரு மனிதரின் ஒட்டுமொத்த நிம்மதியை குலைத்து, சமயத்தில் குடும்பத்தை பிரித்து, ஏன் சிலரின் உயிரையே எடுத்து இருக்கிறது. ஒரு சிலரது அனுபவத்தில் சில கடன்கள் எத்தனை பிரயாஜைப்பட்டும் அடைவது இல்லை. அதுபோன்ற தீராத கடன்களுக்கு ஜோதிடம் கூறும் வழிதான் இது. பெரும் கடன் தீர்ந்திட இன்னும் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட 24 மணி நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடனில் ஒரு சிறு தொகையை தனியே எடுத்து வைத்தால் அதிசயமாக கடன் தீர்கிறது. மனிதனை வாட்டியெடுக்கின்ற கடன் தொல்லையை தீர்க்க மைத்ரேய முகூர்த்தம் என்ற ஒன்று ஜோதிடத்தில் இருக்கிறது. ஒரு தமிழ் மாதத்தில் அதிகபட்சமாக 3 நாட்களுக்கு வரும். அந்த 3 நாட்களில் ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமாக 2 மணி நேரம் இருக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்தி நமது கடன் எத்தனை கோடி ரூபாயாக இருந்தாலும் அதை முழுமையாக அடைத்துவிட முடியும். வாங்கிய கடனில் சிறு தொகையை கடன் கொடுத்தவர் கணக்கில் போட விரைவில் கடன் முற்றிலுமாக அடைந்துவிடும். மூழ்கடிக்கக்கூடிய கடன் வெள்ளத்தையும் வற்றச் செய்யும். செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்கின்ற நாளில் மேஷ லக்னம் அமைந்துள்ள நேரம் மைத்ரேய முகூர்த்தம் எனப்படும். அதே போல செவ்வாய்க்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் சேர்கின்ற நாளில் விருச்சிக லக்னம் அமைந்துள்ள நேரம் மைத்ரேய முகூர்த்தமாகிறது. மேற்படி காலங்களில் லக்னமும் நட்சத்திரமும் அமைந்து செவ்வாய்க்கிழமை அமையாத பொழுதும் 75% பலன்களை பெற முடியும். செவ்வாய்க்கிழமை அமைந்தால் நிச்சயம் 100% பலன்களை பெறலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மைத்ரேய முகூர்த்த நேரம் ஒன்றில் வாங்கிய கடனில் அசலில் ஒரு சிறு பகுதியை திருப்பித் தர வேண்டும். அப்படி ஒரே ஒரு முறை திருப்பித் தந்தாலே அந்த கடன் அடியோடு முழுமையாக தீர்ந்துவிடும் என்பது அனுபவ உண்மை. இந்த கால நேரம் இந்தியாவின் தென் மாநிலங்கள் மற்றும் இலங்கை, மாலத்தீவு இவைகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். குறிப்பிடப்பட்டிருக்கும் நேரத்தில் மைத்ரேய பாகத்தை பயன்படுத்துவது நன்று. பெரிய அளவு கடன்களை அடைக்க விரும்புவோர் இந்த நேரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவது விரைவில் கடன் தீர வழிவகுக்கும். குறையில்லாதவர்கள் என்று எவரும் இல்லை. அந்த குறைகளை மட்டும் பார்த்தால் நம்மால் அனைவரோடும் அனுசரித்து வாழ இயலாது. கடன் தொல்லையால் மீள முடியாமல் தவிக்கும் அன்பர்கள் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தை கணித்து அந்த தருணத்தில் கடனில் சிறு பகுதியாவது அடைக்க முயற்சிப்பது சிறப்பு. கடன் கொடுத்தவர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க மறுக்கிறார் என்றால் சிறு சிறு தொகையாக நமது வங்கிக் கணக்கில் சேர்த்து சேமித்து பிறகு மொத்தமாக அடைக்கலாம். அப்படி மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தும் நேரமானது மைத்ரேய முகூர்த்தமாக இருக்கும் பட்சத்தில் வெகு சீக்கிரத்தில் பணம் சேர்ந்து மொத்த கடனும் அடைபடும். ராசிப்படி கடன் தொல்லை தீர வைக்கும் மைத்ரேய முகூர்த்தம். Thank you.
மைத்ரேய நேரம் என்பதற்கு நண்பன் போல கடனடைய உதவும் நல்ல நேரம் என்று பொருள். பயன்படுத்தி பலன் பெறலாம்.